சென்னையில் மிகச்சிறந்த நீட் பயிற்சி மையம் ஆர்ஜிஆர் அகாடமி நீட் ப்ரீமீட்டர்ஸ் 2024க்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கால் 8695186953. வெல்கம் டு ஆர்ஜிஆர் அகாடமி யூடியூப் சேனல். பெஸ்ட் நீட் கோச்சிங் சென்டர்னா அது ஆர்ஜிஆர் அகாடமி தான். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இமிடியா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. வீடியோக்கு போகலாமா? ராஜா ஜெயர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ ரிசல்ட்ஸ் வர எப்போ வேணாலும் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற ஸ்டேஜில் இருக்கு, ரைட்டா? ரிசல்ட்ஸ் வரப்போது இல்லையா? இப்போ ரிசல்ட்ஸ் வந்துருச்சுன்னா நம்ம ஆல் இண்டியா கவுன்சிலிங் அப்ளை பண்ணணும். தென் வந்து ஸ்டேட்டுக்கு தனியாக கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணலாம் சொல்லிட்டாங்க, அதனால ஸ்டேட்டுக்கு நம்ம கவுன்சிலிங் அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி அப்ளை பண்றப்ப நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும் ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு. ஆல் இண்டியா கவுன்சிலிங்க்கு வந்து நீங்க அப்ளிகேஷன் போட்டு அமௌண்ட் பே பண்ணா போறோம், சீட் அலாட்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து எங்க நம்மளுக்கு சீட் அலாட்மெண்ட் ஆயிருக்கோ அங்க போய் அந்த காலேஜில் போய் நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காமிச்சா போறோம், அங்க வெரிஃபை பண்ணிப்பாங்க. பட் நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்ளிகேஷன் போடுறப்பே, கவுன்சிலிங் அப்ளை பண்றப்பயே நம்ம டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணும். எல்லா டாக்குமெண்ட்ஸும் மேக்சிமம் நீங்க வச்சிருப்பீங்க, ரெண்டு மூணு தவிர. அந்த ரெண்டு மூணு மட்டும் என்னன்றத பாக்கலாம். இது இல்லைன்னா நீங்க இமிடியேட்டா பண்ணிடுங்க. ஒன்னு, இன்கம் சர்டிபிகேட். யாருன்னா வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் கன்செஷனை எதிர்பார்க்கறீங்க, சப்போஸ் ஜாயின் பண்றப்ப எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா அது பிரைவேட் காலேஜ் இருந்தாலும் சரி கவர்மெண்ட் காலேஜ் இருந்தாலும் 2.5 லேக்ஸுக்கு கீழே இன்கம் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்ட தேவையில்லை. சப்போஸ் கன்வெர்டட் கிறிஸ்டின்ஸ் இருந்தாங்கன்னா 2 லட்சம் ரூபாய் கீழே இருந்ததுன்னா அவங்களும் வந்து ஃபீஸ் கட்ட தேவையில்லை. அப்ப இவங்க கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்றப்ப இன்கம் வந்து எவ்வளவு போடுறோமோ அதுக்கான ப்ரூஃப் அதுல சப்மிட் பண்ணணும். ரெண்டாவது, எக்ஸாம் அலாட்மெண்ட் முடிஞ்சு நம்ம ஜாயின் பண்ணிடுறோம் வச்சுங்களேன், அந்த இடத்துல வந்து காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா எம்பிசிக்கு எல்லாம் வந்து அதர் காஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில ஸ்காலர்ஷிப்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, அதெல்லாம் அவைல் பண்ணோம் அப்படின்னாலும் அந்த 2.5 லேக்ஸ்க்குள்ள இருந்ததுன்னா நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப யாரெல்லாம் வந்து தேவை இருக்கு ஃபியூச்சர்லயும் அப்படின்றவங்க அது இன்கமை கரெக்டா போடணும், இன்கம் சர்டிபிகேட் அப்லோட் பண்ணிடணும். ஒன்று. ரெண்டாவது, நேட்டிவிட்டி சர்டிபிகேட். நேட்டிவிட்டி சர்டிபிகேட் இஸ் கம்பல்சரி டு கெட் சீட் இன் தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் கவர்மெண்ட் சீட்ஸ். ஏன்னா இது வந்து மேண்டேட்டரி. இந்த நேட்டிவிட்டி சர்டிபிகேட்டை பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க. ஏன்னா வெளியில மாநிலத்தவங்க இங்க வந்து சீட்டு எடுத்துறாங்க அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன் இருந்ததுனால கம்பல்சரி. அதனால அதை நீங்க வந்து வாங்கல அப்படின்னா இமிடியட்டா வாங்கிடுங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்ப ரிசல்ட் டிக்ளேர் பண்ணதுமே இமிடியட்டா நோட்டிபிகேஷன் கொடுத்துருவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்றதுக்கு. இமிடியட்டா ஒரு ரிசல்ட் வந்து ஒரு 2 டேஸ்லயே ஸ்டார்ட் பண்ணிடுவான், மறுநாள் கூட பண்றதுக்கு ஆச்சரியம் இல்லை. அதே போல தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் அப்ளிகேஷன் போடுறப்ப இதெல்லாம் இல்லையே அப்படின்ற பதட்டப்படக்கூடாது. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஏன்னா நம்ம வெளியில் டிபெண்ட் பண்ணியிருக்கோம், தாசில்தார் ஆஃபீஸில் கொடுத்து நம்ம வாங்கணும். அதனால நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு கம்பல்சரி நீங்கள் வாங்கிடணும். அதுக்கப்புறமா 6th to 12th ஸ்கூல்ஸில் படிச்சிருப்பீங்க, வேரியஸ் ஸ்கூல்ல படிச்சிருக்கலாம், ஏதாவது ஒரு ஸ்கூலில் கூட படிச்சிருக்கலாம். அந்த ஸ்கூலில் ஸ்டடி சர்டிஃபிகேட் அப்படின்னு கொடுப்பாங்க, அப்படி இல்லைனா போனஃபைட் சர்டிபிகேட்னு கொடுப்பாங்க. 6ல இருந்து 12 வரைக்கும் எங்க ஸ்கூல்ல படிச்சாங்க அப்படின்னு நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்களோ அதை வாங்கிடணும். 7.5% கம்பல்சரி அவங்க வந்து பாத்தீங்கன்னா சிஇஓ கொடுப்பாங்க, சிஇஓ ஆபீஸ்ல இருந்து வாங்கி கொடுக்கணும். அதையும் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கீங்க. மற்ற டாக்குமெண்ட்லாம் 10th, 11th, 12th இதெல்லாம் வந்து உங்ககிட்ட ஏற்கனவே சர்டிபிகேட்ஸ் இருக்கும், கம்யூனிட்டி சர்டிபிகேட் வச்சிருப்பீங்க, பேரண்ட்டுக்கு கம்யூனிட்டி சர்டிபிகேட் வச்சிருப்பீங்க, பேரண்ட்டுக்கான ஆதார் கார்டு, உங்களுக்கான ஆதார் கார்டு, அட்ரஸ் ப்ரூஃப் இதெல்லாம் நீங்க வச்சிருப்பீங்க, அப்புறம் எஜுகேஷனல் சர்டிபிகேட் பேரண்ட்டுக்கு இதெல்லாம் இருக்கும். நம்ம வெளியில டிபெண்ட் பண்ணி வாங்கணும் அப்படின்னா நம்மளுடைய நேட்டிவிட்டி சர்டிபிகேட்டு, இன்கம் சர்டிபிகேட், அப்புறம் ஸ்கூல்ல வாங்கக்கூடிய அந்த 6th to 12th படிச்சதுக்கான ஒரு போனஃபைடோ இல்ல ஸ்டடி சர்டிபிகேட்டோ ஸ்கூல்ல கொடுப்பாங்க. இதை நீங்க வாங்கி இமிடியட்டா ரெடி பண்ணலன்னா இமிடியட்டா ரெடி பண்ணிடுங்க. ஓகே, இந்த டீடைல்ஸ் வந்து நிறைய இப்ப அப்ளிகேஷன் போடுறதுக்கு ரெடியா இருப்பாங்களே எக்ஸாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு எல்லாம் தேவைப்படும். இந்த வீடியோவை வந்து நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க, அது ஃபார்வர்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, அப்புறமா ஷேர் பண்ணிடுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கொடுங்க, இல்லைன்னா டைரக்டா 9176552121 இந்த நம்பர்ல கால் பண்ணுங்க. இல்ல சார் இதெல்லாம் நீங்க என்ன சொன்னாலும் இந்த வருஷம் நான் போகல சார், அடுத்த வருஷம் தான் நான் வந்து எழுத போறேன் 2024
அதுக்கான கிளாஸஸ் ஆர்ஜிஆர் அகாடமி அட்டகாசமாக போயிட்டு இருக்கு. வாங்க, கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் சீட்டு வாங்குற அளவுக்கு ட்ரைன் பண்ணுறதுக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அதுக்கான முயற்சிகளை எடுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.